பதினொன்று. கப்ரியேல் மங்களவார்த்தை சொல்லுதல். ஆறாம் மாதத்தில் தேவதூதன் அவரை விட்டு அகன்றார். இறைவனுடைய கட்டளையை தாங்கி கப்ரியேல் சமணசு நாசரேத்தை நாடுகிறார். தோட்டத்தில் அழகும் என்னும் அரசகுல ஆண்மகன். அவரது வதனத்திலிருந்து நாலா பக்கமும் பிரகாச கதிர்கள் சிதறுகின்றன. கம்பீரமான தோற்றம் அச்சத்தை என்று அதிசய கவர்ச்சியை அளித்தன. மேலாக தூதர் தனிமையாய் செல்வாரா? அவரை சூழ்ந்து அவருக்கு முன்னும் பின்னும் கணக்கட்ட சமணசுகள் ஏகினர். நசரேத்தூர் சிற்றில்லம் சுத்தத்தினால் பளிங்கு போல் இலங்குகிறது. பொருட்கள் அதிகம் இல்லை. வீட்டில் உள்ள சில பொருட்களும் இருக்க வேண்டிய இடத்தில் ஒழுங்காய் இருப்பதால் காலியான பளிங்கரை என்றே முதல் நிமிஷம் தோற்றமளிக்கிறது. 14 பெண்மகள் வயதுக்கு மேலே வளர்த்தி உள்ளவள். சித்திர பாவை போல் முக்காலில் அமர்ந்து நூற்று கொண்டிருக்கிறாள். இப்பூவுலகில் இத்தகைய அழகுள்ள பெண்மணியும் உண்டா என்று எவரும் மயங்க வேண்டும். கண்ணும் கருத்தும் ஆண்டவர் மேல் பதிந்திருக்கிறது. வார்த்தையானவர் பிறந்து மக்களோடு வசிக்கும் நாள் வந்துவிட்டதா? மணிமக்கள் மனித உருவில் அவரை பார்ப்பார்களா? அவரை பார்த்தறிய பாக்கியம் பெற்றவர் யார்? அவர் பாதமலர் பதிந்த தரையை முத்தி செய்ய தவம் புரிந்தோர் யார்? இசையாஸ் குறிக்கும் அவரது அன்னையின் அடிமையாயிருக்கும் செல்வ பாக்கியவதி யார்? மோட்ச வாசலை திறக்கும் தாவீதனின் திறவுகோலே, நித்திய ஞானமே, புது சபைக்கே சட்டங்கள் வகுப்பவரே, வாரும் உமது மக்களின் அடிமைத்தனத்தை போக்கும் எல்லா சரீரமும் உமது ஈடேற்றத்தை காண்பதாக என்று அவரது உள்ளம் ஜபித்து கொண்டு இருக்கிறது. திடீரென கண்களை திறக்க வானதூதரை காண்கிறார். அவருக்கு வணக்கம் செலுத்த முக்காலியை விட்டு எழ எத்தனிக்கிறார். வேண்டாம் வேண்டாம், அது சரியில்லை என்று கப்ரியேல் தூதர் அதை தடுத்து தானே கீழே விழுந்து அவரை நமஸ்கரிக்கிறார். பின்னர் பிதாவாகிய சர்வேஸ்வரனிடமிருந்து தான் கொண்டு வந்த வாசகத்தை கூறுகிறார். அருள் நிறைந்தவளே, வாழ்க! ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. இப்புகழ்ச்சி மணியின் ஒளியை கேட்ட தாழ்மை நிறைந்த மங்கை அம்மொழிகளை காதில் வாங்கி கலங்குகிறார். அரசி, அஞ்ச வேண்டாம். மூ உலகும் ஆளும் தேவன் உமது உதரத்தில் அவதரித்து பிறக்கப் போகிறார். நான் கன்னிமை என்னும் வார்த்தை பாட்டை கொடுத்தவள் ஆணின் காற்றண்டாதவள். இது எவ்வாறாகும்? மேலான அரசியே, உமது கன்னிமைக்கு பங்கம் இல்லாமலே பரிசுத்தாவின் வல்லமையால் இது நடக்கும். இதோ மலடி எனப்பட்ட உமது உறவினளாகிய எலிசபெத்துக்கு இது 6 கடவுளால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தாயே, எமது ஈடேற்றம் மனுக்குலத்தின் இரட்சணியம் உம் கரத்தில் இருக்கிறது. இறைவனுடைய தாயாக சம்மதியும் அன்னையே, மனுக்குலத்தின் நிர்பாக்கியத்தை கண்டு சற்று முன்தானே நீர் மனங்கலங்கி கொண்டிருந்தீர். தாய் தலை குனிந்தார். பொற்பிழையில் பொதிந்து வைக்க வேண்டிய வார்த்தையை வழங்கினார். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அந்நேரமே வானலோகத்தவர் மகிழ்ச்சி கீதம் இசைத்தனர். திரியேக இறைவன் கண்ணின் இரத்தத்திலிருந்து ஓர் உயிரை உருவாக்கினார். ஓர் ஆத்மத்தை சிருஷ்டித்தார். 2 வார்த்தையானவர் அந்த மனுஷீகத்தை எடுத்துக்கொண்டார். மனித அவதாரம் நிறைவேறியது. வானமே பூமியே மகிழுங்கள், திரியேக தேவனே புகழுங்கள். 2 மனித அவதாரம் எடுத்து மனுக்குலத்தை பழைய உன்னத நிலைக்கு உயர்த்த வேண்டுமென்று தீர்மானித்த ஞானமானவர் தமது அன்பின் வழியின் பிரகாரம் செய்வார். அது அவருக்கு தாயாக வேண்டியவளின் சம்மதத்தின் மேல் நிறைவேற வேண்டுமென்று திட்டமிட்டிருந்தார். மரியம் அன்பின் வழியே நடந்து
யாதொரு கட்டாயமின்றி அதற்கு சம்மதித்தார். அதனால் வரவிருக்கும் தூக்கம் துயரம் எல்லாம் தெரிந்தும் தாயாக சம்மதித்தது அவரது பெருந்தன்மையையும் தாராள சிந்தையையும் துலக்குகிறது. அதேபோல் நாமும் அன்பின் வழியை பின்பற்றி நமது ஈடற்றத்திற்காக உழைக்க வேண்டியவர்கள். கன்னித்தாய் தனிப்பட்ட முறையில் மட்டும் தம் சம்மதத்தை அளிக்கவில்லை, மனுக்குலத்தின் பேரால் சம்மதம் அளித்தார். ஆதாமின் பாவத்திற்கு ஏவை காரணமாயிருந்தது போல இயேசு உலக ஈடேற்றும் பணிக்கு கன்னிமரி காரணமாயிருக்க வேண்டியவர். வார்த்தையானவர் மாம்சமானார். கன்னிமரி தன் உதரத்தில் குழந்தையை தாங்கி சென்றவர். இறைவனை மனித உறவில் தாங்கி சென்றார். பரிசுத்த சூசை புனித கன்னிமரியாளின் மெய்யான பத்தா. எனினும் இந்த இரகசியத்தை அவருக்கு அறிவிக்கவில்லை. ஆதலால் அவருக்கு எவ்வளவு வாதனை, சூசேப்பருக்கும் எவ்வளவு கலக்கம். இரகசியமாய் இறைவனை சுமந்து செல்கிறவர்களை கண்டுபிடிக்கிறவர்கள் அபூர்வம். அவர்கள் நண்பர்கள் முதலாய், கடவுளை நேசிக்கும் நண்பர்கள் முதலாய் கண்டுபிடிக்காமல் அவர்களை கலங்கடித்து தானும் கலங்குகிறார்கள். இதற்கு இறைவன் சம்மதிக்கிறார். ஆலன்லால் வாலி ஆல்பிஜென்சியர் எனும் அசத்தியத்தை கக்கும் விரோதிகளோடு சண்டையிட்டு கொண்டிருந்த பிரத்தன் படைவீரன். ஒரு நாள் பகைவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஜபமாலை பக்தியுள்ள அவர் ஜபமாலை அன்னையிடம் வேண்டிக் கொண்டார். திடீரென்று 150 கற்கள் அவரது எதிரிகள் மேல் விழவே அவர்கள் ஓடிப்போயினர். அவர் தப்பி பிழைத்தார். வேறொரு சமயம் அவர் பயணித்த கப்பல் தண்ணீரில் மூழ்கி அமிழும் தருவாயில் இருந்தது. தேவதாயின் கிருபையால் 150 சிறு சிறு குண்டுகள் தண்ணீருக்கு மேல் தோண்டின. அவைகளின் உதவியால் அவர் தனி சுகமாய் போய் சேர்ந்தார். இப்புதுமைகளுக்கு நன்றியறிதலாக தீனான் என்னும் நகரில் சாமிதான சபை துறவிகளுக்கு ஓர் ஆசிரமம் எழுப்பினார். அவர் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜபித்து வந்தார். இறுதியில் அவர் துறவரத்தில் சேர்ந்து ஆர்லீன்ஸ் நகரில் பாக்கியமாய் மரித்து ஆண்டவரின் பாதம் சேர்ந்தார். ஜபம். உயிரளிக்கும் பரிசுத்த ஆவியே, எழுந்தருளி வாரும். நாங்கள் வாழும் வண்ணம் எங்கள் உள்ளத்தில் இறங்கி வாரும். வெறுமையை நிறையும் வண்ணம் வெறுமையில் இறங்கி வாரும். தூசி பூத்து குலுங்கும்படி தூசிக்குள் இறங்கி வாரும். இருளில் ஒளி பிரகாசிக்கும் வண்ணம் இருளுக்குள் இறங்கி வாரும். ஜபமாலை நாங்கள் பக்தியாய் செய்து முடிக்க எங்கள் மேல் இறங்கி அருளும். ஆமீன். இந்த ஜபமாலை மாதத்தில் அதிகமாக ஜபமாலைகள் ஜெபிக்கப்பட வேண்டும். மாதா மிகவும் விரும்புவது திருப்பலிக்கு அடுத்தபடியாக ஜபமாலையே. ஒவ்வொரு கத்தோலிக்கரும் தினமும் 53 மணியாவது கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் நான் மாதாவை நேசிக்கிறேன் என்று சொல்வதில் அர்த்தம் உள்ளது. ஜபமாலை ஜெபிப்பதினால் தீமையான பேச்சு செயல் எண்ணம் இவற்றிலிருந்து விடுதலை பெற முடியும். இயற்கை சீற்றங்களிலிருந்து உயிர்களை காக்க, பயணங்களில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க, மரண பயத்திலிருந்து விடுவிக்க, மோட்சத்தை நோக்கி நம் பயணம் தொடர, நம் குடும்பத்தில் நம் நாட்டில் நாம் வாழும் உலகில் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நின்று நிலவ, அன்னையின் பக்தி வளர, தினமும் தனியாக குடும்பமாக குழுவாக ஜெபிப்போம். சிந்தனையை சிதறவிடாது ஒவ்வொரு மறையுண்மைகளையும் தியானித்து 53 மணி ஜெபமாலையை அன்னையின் திருவடிக்கு சூட்டி ராக்கினியின் ஆசிரை நிறைவாக பெறுவோம். வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தொடக்க ஜபம். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாச்சு கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்றிறக்கத்தில் நம்பிக்கை வைத்து
உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜபமாலை தொடுக்க ஆசையா இருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியானவரிடம் ஜபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உமை விசுவசித்து உமை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் அண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தூய கண்ணியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து 3 முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவதாக, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இரண்டாவதாக, திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து
பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தியானிப்போம். தனது தந்தையின் திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்ற இவ்வுலகிற்கு வந்த இயேசு போதனைகள் பல புரிந்தும் புதுமைகள் பல நிகழ்த்தியும் அவரை யார் என்று அறியாத மக்கள் கூட்டம், ஓசன்னா என்று பாடி அவரை புகழ்ந்த கூட்டம், வஞ்சனையாளரான பரிசேயரால் பொருளாசைக்கு அடிபணிந்து திசை மாறுகிறது, அவரை கொல்ல வழி தேடுகிறது. பிலாத்துவின் தீர்ப்பிற்கு ஆளாக்கியது முதல் சிலுவை மரத்தில் உயிர் நீத்தது வரை அவர் உடலாலும் உள்ளத்தாலும் பட்ட கொடிய வேதனைகளை விளக்குவதுதான் துயர பேருண்மைகள். அவரது துயரங்களோடு நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுவோம். முதலாவது, இயேசு கெத்செமனியில் இரத்த வேர்வை சிந்தியதை தியானிப்போம். இயேசு தம் சீடர்களோடு அமர்ந்து இரவு உணவு உண்டபின் ஒலிவு மலையில் கெத்செமனி தோட்டத்திற்கு தம் சீடர்களோடு சென்றார். சீடர்களிடம் விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்று கூறி தனியாக ஜெபிக்கச் சென்றார். முழந்தால் படியிட்டபடி, தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே ஆகட்டும் என வேண்டினார். தான் பாடுபட போகும் பாடுகளை எண்ணி மனம் கலங்கினார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளாக நிலத்தில் விழுந்தது. அப்போது பெரும் மக்கள் கூட்டம் அவரை நெருங்கி வந்து அவரது சீடர்களில் ஒருவரான யூதாஸ் அவரை முத்தமிட்டு காட்டி கொடுக்க, போர் சேவகர்கள் கல்வனை போல் அவரை கைது செய்து தலைமை குருக்களிடம் இழுத்து சென்றனர். வியாகுல தாயே, உமது திருமகனின் பாடுகளை கண்டு எவ்வாறெல்லாம் துடித்திருப்பாய்! இவ்வுலகம் துன்பம் துயரம் தோல்வி ஏமாற்றம் நிறைந்தது. இவைகளினால் நாங்கள் துயரப்படும் பொழுது உம் திருமகனின் பாடுகளில் தைரியம் பெற்று பொறுமையோடு அவற்றை தாங்கும் மனப்பக்குவத்தை அளிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடி இந்த 10 மணியை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களால் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இரத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இரண்டாவது, இயேசு கசையால் அடிக்கப்பட்டதை குறித்து தியானிப்போம். உலகை தீர்ப்பிட வந்த மானிட மகன் கயவனாக தீர்ப்பிற்கு ஆளாயினார். தலைமை குரு கைபாஸ், ஏரோது, பிலாத்து என்று ஒவ்வொரு கொடியவர்களிடமும் இரவு முழுவதும் அலைக்கழிக்கப்படுகிறார். இறுதியில் பிலாத்துவிடம் தீர்ப்பிற்காக ஒப்படைக்கப்படுகிறார். இயேசு குற்றமற்றவர், நீதிமான் என பிலாத்து அறிந்திருந்தும் யூதர்களின் மனதை மாற்ற அவரை கசையால் அடிக்க கூறினார். அவர்களின் கல்லான இதயம் கரையவே இல்லை. சாட்டையின் நுனியில் இரும்பு குண்டுகள். அடிக்க வரும் சேவகர்களை கண்டு இயேசுவின் உடல் நடுங்குகிறது. சேவகர்கள் அவரை கல் தூணில் கட்டி கசையால் அடிக்கின்றனர். தோல் உரிகிறது,
இரத்தம் ஆறை பெருக்கெடுத்து ஓடுகிறது. சதை துண்டு துண்டாய் சிதறுகிறது. கசைப்படாத இடமே இல்லை. கண்ணீர் பெருக நெருப்பிலிட்ட புழு போல் துடிக்கிறார். யாருக்காக? உடல் இச்சைக்காக. மனிதர் செய்யும் பாவங்களுக்கு பரிகாரமாக. வியாகுல அன்னையே, மாசற்றவும் திருமகனின் உடல் சிதைந்து சின்ன பின்னமாகி இருப்பதை கண்டு நீரும் கதறி அழுதிருப்பீர். காமுகர்களின் உடல் இன்பத்திற்காக இன்று எண்ணற்ற சிறுவர் சிறுமியர் பலியாகுகின்றனர். இயேசுவின் இந்த துன்பங்களை கண்டாவது இது போன்ற கொடூர நிகழ்ச்சிகள் நடக்காதிருக்க வேண்டுமென்று மன்றாடி இந்த பத்து மணியை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாதிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். மூன்றாவது, இயேசுவின் தலையில் முன்முடி சூட்டியதை குறித்து தியானிப்போம். மனிதன் என்ற போர்வையில் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த கொடிய சேவகர் இயேசுவை கற்றூணில் கட்டி சிதைத்ததை போதாதென்று அடுத்த வேதனைக்கு அவரை ஆட்படுத்துகின்றனர். கரடுமுரடான கல்லிலே அமர வைத்து சிவப்பு துணியை அவர் தோல் மேல் போர்த்தி மூங்கில் தண்டை கையில் கொடுத்து முள்ளால் முடிபுனைந்து அவர் தலையில் வைத்து அழுத்துகின்றனர். தலை நெற்றி அனைத்தும் காயம். 53 முட்களும் அவர் சிரசில் பாய இரத்தம் பெருகி கண்களை மறைத்து உடல் முழுவதும் நனைந்து பாதத்தை அடைகிறது. அரக்கர்கள் கூட்டம் யூதர்களின் ராஜாவே வாழ்க என கைத்தட்டி ஆர்ப்பரிக்கின்றனர். இரும்பு தடியால் அடித்து காரி உமிழ்ந்து கன்னத்தில் அரைந்து ஏளன சொற்கள் கூறி வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆணவக்காரர்கள். அன்னை மரியே, இக்கொடுமையெல்லாம் எவ்வாறு தாங்கினீர்? அம்மா, எங்களது கடும் சொற்களால் பழி சொற்களால் எத்தனையோ உள்ளங்களை காயப்படுத்தியுள்ளோம். எங்களது இந்த இழிவான செயல் இயேசுவின் தலையை மட்டுமல்ல அவரது இதயத்தையும் முள்ளாக கிழிக்கும் என்பதை நாங்கள் உணர்வதில்லை. சொல்லால் நாங்கள் செய்யும் பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 மணியை உமது திருவடி சமர்ப்பிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். நான்காவது, இயேசு பாரமான சிலுவையை சுமந்து சென்றதை தியானிப்போம். பிலாத்துவின் ஆணைப்படி முள்முடி சூட்டியவராய், உடலெல்லாம் ரணமாய், வீரர்கள் தன் மீது சுமத்திய சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலையை நோக்கி செல்கிறார் தேவமைந்தன். சிலுவையின் பாரத்தினால் பலமுறை தடுமாறி விழுகிறார். அண்ணலின் நிலை கண்டு அழுது புலம்பும் ஒரு கூட்டமும், ஆணவத்தோடு சிரித்து மகிழும் ஒரு கூட்டமும் அவர் பின்னே வருகிறது. அதோ அன்னை மரியா. தன் மகனின் பாடுகளை கண்ட அவர் மனம் எப்படி துடிக்கும்! தாயும் மகனும் சந்திக்கின்றனர், பேசவில்லை. இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற இருவருமே தயாராக இருக்கின்றனர். கல்வாரி பயணத்தில் அவர் பலரை சந்திக்கின்றார். எதிர்பாராது அவர் சிலுவையை சிறிது தூரம் சுமந்து சென்ற சீமோன், அவரது வேதனையை குறைக்க ஓடி வரும் வெரோனிகா, மார்பிலே அடித்து புலம்பும் எருசலேம் நகர பெண்கள், குற்றுயிராய் கொல்கத்தா வந்து சேர்ந்ததும் அவர் சுமந்து வந்த சிலுவையிலேயே அவரது கைகளையும் கால்களையும் இரத்த நாளங்களால் அருந்து குருதி பெருக்கெடுக்க ஆணிகளால் அரைந்து இரண்டு கல்வர்களுக்கு இடையே நிறுத்துகின்றனர் கொடிய யூதர்கள். வியாகுலத்தாயே, எத்துணை வியாகுல வாள்கள் உம் உள்ளத்தை ஊடுருவி பாய்கின்றுள்ளன. உமது அன்பு மகன் சுமந்தது பார சிலுவை அல்ல, எங்களது பாவ சிலுவைகளே. குழந்தைகள் முதல் முதியோர் வரை, இல்லத்தார் முதல் துறவரத்தார் வரை செய்யும் பாவங்கள்தான் எத்தனை எத்தனை என்று நாங்கள் மனம் திருந்திய மைந்தனாக இயேசுவிடம் திரும்பி வருவோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். ஐந்தாவது, இயேசு சிலுவையில் உயிர் துறந்ததை தியானிப்போம். உச்சி வேளை, இயேசு தாகத்தினாலும் உடல் வேதனையினாலும் சிலுவையில் துடி துடிக்கின்றார். தாகத்திற்கு புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து எள்ளி நகைக்கின்றனர். தன் பாவத்திற்கு வருந்திய கள்ளனுக்கு தனது பேரின்ப வீட்டில் இடம் அளித்தும், தன் தாயை அருளப்பரிடம் ஒப்படைத்தும், அருளப்பரிடம் தன் தாயை ஒப்படைத்தும் ஆறுதல் அடைகிறார். தான் இறக்கும் வேளையில், தந்தையே இவர்களை மன்னியும் என்று தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக மன்றாடுகின்றார். பிற்பகல்
மூன்று மணி நாடெங்கும் இருசூழ கோவிலின் திரை கிழிய தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று கூறி இயேசு உயிர் துறந்தார். இதை கண்ட நூற்றுவ தலைவன் இவர் உண்மையிலேயே நீதிமான் என கூறி கடவுளை வணங்கினான். அரிமத்தியா என்ற ஊரை சார்ந்த யோசிப்பு என்பவர் பிலாத்துவிடம் அனுமதி பெற்று இயேசுவின் திருவுடலை சிலுவை நின்று இறக்கி அன்னை மரியாவின் மடியிலே கிடத்தினார். பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த மகன் உயிரற்ற உடலாய் கிடப்பதைக் கண்டு கதறுகின்றார். ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. யோசிப்பு இயேசுவின் திருவுடலை மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென வெட்டியிருந்த கல்லறையில் அடக்கம் செய்து அதன் வாயிலில் பெரிய கல்லை அடைத்து வைத்து சென்றார். இயேசு பிறந்ததும் மாற்றானின் மாட்டுத் தொழுவத்தில், இறந்து அடக்கம் செய்யப்பட்டதும் மாற்றானின் கல்லறையில். மனிதனின் நிலையும் இதுதான். மாசில்லா கன்னித்தாயே, நிலையில்லா உலகம், நிலையில்லா செல்வம், நிலையில்லா உடலை நிலையானதாக எண்ணி நிம்மதி என்று அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கும் எங்களை நீரே தடுத்து நிறுத்தி நிலையான மோட்ச வாழ்விற்கு எம்மை அழைத்து செல்ல வேண்டுமென்று மன்றாடி இந்த 10 மணிகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருநிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருநிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் முதன்மை வான தூதரான புனித மிக்கேலே வான தூதர்களான புனித கப்ரேலே ரஃபேலே திரு தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம் ஆமேன் வாழ்க அரசியே தயமிகுந்த அன்னையே எங்கள் வாழ்வே இனிமையே அடைக்கலமே வாழ்க தியாகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை கூவி அழைக்கிறோம் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காண செய்யும் கருணையின் உருவே தாய்மையின் கனிவே இனிய கன்னி தாயே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறுதி ஜெபம் எல்லாம் வல்ல இறைவா உமது அருளால் விண்ணேற்றம் அடைந்த கன்னி தாயாகிய மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூய ஆவியானவரின் வல்லமையால் உம்முடைய திருமகனை சுமக்க தகுந்த பீடமாக இருக்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்தீரே அவரை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையாலே இந்த உலகத்தின் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் எங்களை மீட்க இரக்கம் காட்டியருளும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஜெபமாலை மாதாவின் மன்றாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் வரமண்டலங்களிலே இருக்கிற புதாவாகிய சர்வீஸ்ரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வீஸ்ரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வீஸ்ரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி புனித தம திருத்தோமாயிருக்கிற ஏக சர்வீஸ்ரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மகிமை தங்கிய புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வீஸ்வரனின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரிசுத்த ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கபிரியல் என்னும் தூதுவனால் அருள் நிறைந்தவளே என்று துதித்து வணங்கப்பட்ட தூய கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வீஸ்வரனுடைய மாதாவென்று எலிசபெத் அம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட அமல உற்பவியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபமாலை தியானத்தினால் உமை துதிப்பது நலமென்று மறை வல்லுனரான புனித பொனவந்தூர் சொல்லியபடி துதிக்கப்படுகின்ற உத்தமியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இவ்வச்சித வணக்கத்தால் எல்லோரும் சகல நன்மைகளையும் அடைய பண்ணுகிற
நல்ல நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்திலுள்ள தேவ தூதருக்கு மேலாக உயர்ந்த வழிபாட்டினால் புகழப்படுகின்ற புனித சீலியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தை தேவ சந்நிதிக்கு மிகவும் உச்சிதமானதும் சிறப்பு மிக்க பேர் உள்ளதுமாக செய்கின்ற அருள் பூரணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசன் தன் இசை திறமையால் 10 நரம்புள்ள வீணையில் சர்வீசரனை வாழ்த்துவேன் என்ற மேரையாய் ஜபமாலை என்னும் சுத்தமான கருவியால் துதிக்கப்படுகின்ற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேல் புதல்வரின் 150 ராகமுள்ளதாய் அமைந்த ஒரு வாத்தியம் ஜபமாலைக்கு குறிப்பென்று திருச்சபையின் மறை வல்லினர் தெரிவித்தபடியே அதனால் துதிக்கப்படுகின்ற ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதனை பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் உச்சிதக்கு இடையமாக கை கொள்ளும்படி அருளிய தயாபரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியை கொண்டிருப்பவர்க்கு ஞான ஒளியாய் விளங்குகின்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துருக்கரை தோற்கடித்து ஜபமாலை பக்தியாயிருந்த உமது தாசரை ரட்சித்தருளிய ஜெயசீலியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகத்துவமான திமிங்கு முனிந்தரனுக்கு ஜபமாலை பக்தியை வளர்க்கும்படி கற்பித்தருளிய கருணையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியால் ஆயிரக்கணக்கான மத போதகரை சத்திய மறையில் சேர்த்த பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலையை எப்போதும் பக்தியுடன் ஓதி வந்த ஒரு பெண்ணின் கணவனே கடினமான அபவிசுவாசத்திலிருந்து திருப்பிய கிருபையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியின் வருத்தத்தை பாராது ஜபமாலை தியானத்திற்கு ஜீவித்திருந்த ஒரு பெண்ணிற்கு ஈராந்த உதவி செய்தருளிய கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சனிக்கிழமை தோறும் உமது நாமத்தை குறித்து உபவாசம் இருந்து ஜபமாலை ஓதின ஒருவனை பாவ தோஷத்தில் மாளாது அருள் புரிந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியோடு இருந்த சிறிமு என்னும் அரசனுடைய சேவகன் ஒருவன் பாவத்தோடு மறித்த போது அற்புதமாய் மீளவும் பிராணனை கொடுத்து பாவத்தை அகற்றி வரும்படி கற்பித்த தயாபரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெஸ்தையர் என்னும் சேவகன் ஒருவன் ஜபமாலை பக்தியாய் இருந்தமையால் ஒரு மகா ஆச்சரிய விசேஷத்தை அவனுக்கு பிரத்யட்சமாய் காண்பித்தருளிய கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்போதும் முழு ஜபமாலை ஓதி வந்ததால் பக்தியுள்ள ஒருவனுக்கு பூமுடி சூட்டிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருநாம மகிமைக்காக ஜபமாலை ஓதுகிறவர்களுக்கு பிரசித்தமாய் நலம் புரிந்தருளிய தர்மபூரணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தில் வீழ்ந்து மறித்த ஒரு குழந்தையை உயிர்ப்பித்து ஜபமாலை பக்தியோடு இருந்த அதன் பெற்றோருக்கு ஈந்தருளிய அற்புத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியில் பழகிய ஒரு எளிய இடையனுக்கு பிள்ளைகள் மூவரை சதி மரணத்திலிருந்து விலக்கி ரட்சித்த கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியோடு இருந்த தரித்திரனுடைய இரண்டு வாழ பெண்களுக்கு உமது விலை பெற்ற பாதரட்சைகளை கழற்றி கொடுத்து உதவின ராஜேஸ்வரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தோடு இருந்த ஒரு விதவியின் பெண் பிள்ளைகள் இருவருக்கு தரிசனமாகி அவர்களுக்கு பூமுடி புனிந்தருளிய சுகிர்த செல்வியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது ஜபமாலை வரத்தினால் உலகத்தில் அநேக அற்புதங்களை இயற்றிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு ஜபமாலையை தியானிப்போருக்கு அருள் புரியும்படி தயால சித்தமாய் காத்தருளுகின்ற ஊரணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் பரலோக நாட்டை அடைய ஒரு ஏணியாக காண்பித்தருளிய பரமநாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சந்நியாச இல்லங்களிலும் கண்ணியர் மடங்களிலும் எப்போதும் இச்சபத்தினால் உமை துதிப்பதால் உமது சலுகையை அடைய செய்கிற உத்தம விரத்தியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியுள்ளோர் குடும்பங்களில் ஜபமாலை ஓதி உமை பிரார்த்தித்து தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற பலன்களை பெற செய்கிற ஞான சஞ்சிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுடைய நன்மார்க்கமாகிய ஜபமாலையை தந்தருளிய சுகிர்த சீலியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல தேவ ரகசியங்களையும் சம்பூரணமாய் கொண்டிருக்கிற
ஜபமாலையை தந்த ஆண்டவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்களுடைய நம்பிக்கையாகிய ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களுடைய தியானமாகிய ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுடைய ஆதாரமாகிய ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுடைய ஜெயசீலி ஆகிய ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல மோட்சவாசிகளுடைய ரக்னியுமாகிய ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்வருடைய செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்வருடைய செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்வருடைய செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராய் இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அனந்த தயவுள்ள சர்வீஸ்ரா, முக்தி பேறு பெற்றவளும் நித்திய கன்னிகையுமாய் இருக்கிற அமலோற்பவ மரியாயே, ஜபமாலை மாதா என்கிற திருநாமத்தால் குறித்து பக்தியோடு ஜெபித்து அவளுடைய பாதுகாவலை அடைய விரும்புகிற எங்கள் மேல் கிருபை கூர்ந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.